மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் ஸ்ரீ மரகதவல்லி சமேத முக்தீஸ்வரர் கோவில் மற்றும் தினமலர் சார்பில் உலக நன்மை மற்றும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டி 18வது ஆண்டு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை இந்துமதி தாய் விளக்கை ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார். இப்பள்ளியைச் சேர்ந்த 1008 மாணவிகள் விளக்குகளை ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தினமநாதன் மூலமாக என்னோட பள்ளியில வந்து திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாடு நலம் பெறவும் மாணவிகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. மாணவிகள் நல்ல மார்க் வாங்கணுன்றதுக்காக ஆடி வெள்ளி கடைசி வெள்ளியை முன்னிட்டு நாங்கள் விளக்கு பூஜை பண்ணுறோம். எல்லாரும் மனம் முருகி சாமி கும்பிட்றோம். இது எதுக்கு பண்ணுறோன்னா உலக நலனுக்காகவும் எங்கள் ஸ்கூல் நன்மைக்காகவும் செய்கிறோம். ஸ்கூலில் வருஷம் வருஷம் ஆடி வெள்ளியும் தை வெள்ளியும் அப்போ வந்து சாமி கும்பிடுவாங்க. இந்த வாட்டி வந்து ஆடி வெள்ளியில் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா உலக நன்மைக்காகவும் நாங்கள் எல்லோரும் நல்லா மதிப்பெண் எடுக்கிறதுக்காகவும் கும்பிட்றாங்க.